ஹே காய்ஸ், வெல்கம் டு எட்டர்னல் இன்ஜினியர் சொல்யூஷன். இன்னைக்கு தான் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 100வது நாள். ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக, அதுவும் உங்களோட செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணோம். அண்டு நீங்கள் தம்ப்நெயிலையும் பார்த்து வந்திருப்பீங்க. இன்றைக்கி நிறைய ப்ராடக்ட்ஸ் கிவ் அவேயும் பண்ணுறோம். ஓகே, கிவ் அவே அதில் என்னென்ன ஐட்டம்ஸ் இதெல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் நம்ம எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாங்கள் உங்ககிட்ட சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றோம். நம்ம சேனல் ஆரம்பித்ததுக்கான மோட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம், பட் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு விஷயத்தை வேறு லாங்குவேஜில் கற்றுக்கிறதுக்கும் அதுவே நம்ம லாங்குவேஜில் கற்றுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே இதுவும் நாங்களும் ஒரு டிஃபிகல்ட்டியாக ஃபேஸ் பண்ணோம். இந்த மாதிரி பிரச்சனை வேறு யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு யோசிச்சு, சரி ஓகே இது எல்லாத்தையுமே நம்ம தமிழில் சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ எங்களுக்கு இப்போதைக்கு ஆப் டெவலப்மெண்ட், வெப்சைட் டெவலப்மெண்ட் அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்ஸ் தெரியும். அது எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற ஜென்ரலான திங்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற இன்ஜினியரிங் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன, இந்த பொருள் ஏன் இப்படி இருக்குது, அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதோடய சொல்யூஷன் என்னன்னு எல்லாத்தையுமே தேடி தேடி கற்றுக்கிட்டு அதை உங்களுக்கு தமிழில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம். பட் எங்களால் அது உடனே பண்ண முடியல. சம் சுச்சுவேஷன்ஸ்னால எங்களால் எந்த வகையும் ஸ்டார்ட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. பட் இந்த குவாரண்டைனில் நாங்கள் அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். இது ரொம்பவே எங்களுக்கு கரெக்டான ஒரு டைம்னு தோணுச்சு. ஸோ டக்குன்னு நாங்கள் நினச்ச மாதிரியே யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் ஒன்றுனா அப்லோட் பண்ண ஆரம்பித்தோம். வெறும் ஆப் டெவலப்மெண்ட் அண்ட் வெப்சைட் டெவலப்மெண்ட் மட்டும் போடாமல் நம்ம ஜென்ரல் கான்செப்ட்ஸையும் போடலாம். ஏன்னா இப்போ நம்ம நிறைய பேருக்கு வெப்சைட் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கூட இருக்கலாம். பட் ஜென்ரல் கான்செப்ட் எல்லாருக்குமே ரொம்ப விரும்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களும் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம சுற்றி இருக்கிற விஷயம் எல்லாமே ஒரு காமனான ஒரு ஹியூமன் பீயிங்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், அது ஏன் இப்படி இருக்குது. ஸோ அதை பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணோம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும், நாங்கள் வெப்சைட் டெவலப்மெண்ட் டியூட்டோரியல் போட்டதை விட ஜென்ரல் கான்செப்ட் போட்டது தான் அதிகம். அதுக்கு காரணம் எல்லாமே இது தான். ஸோ இப்படி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோவை போட ஆரம்பித்தோம். வீக்லி 1 இல்லை 2 வீடியோஸ் போட ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தோம். ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு வீடியோஸ் போடும்போது போடுறது ஈஸியாக இருந்தாலுமே இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளம் தான், எங்களுக்கும் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் அது தப்புன்னு சொல்லலை, அதனால் எங்களால் அந்தளவுக்கு ஈஸியாக பண்ண முடியல. ஸோ வீக்லி கொஞ்சம் கம்மியாகவே வீடியோஸ் போட ஆரம்பித்தோம். ஸோ அப்படி நாங்கள் வந்துட்டு வீக்லி 1 வீடியோ 2 வீடியோன்னு போட்டுக்கிட்டே வந்தோம். அப்படியே ஒரு 100 நாள் வந்துருச்சு. சரி 100th day வருது, இதை செலிப்ரேட் பண்ணணும், எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சரி கிவ்அவே மாதிரி கொடுக்கலாம், நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே ஒரு கிஃப்ட்டு மாதிரி கொடுக்கலாம், ஸோ கிவ்அவே மாதிரி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா ஃபிக்ஸ் பண்ணோம். சரி கிவ்அவே கொடுக்குறோம், ஆனால் எதை கிவ்அவே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்ததில் எங்ககிட்ட எதுவுமே கிடையாது. பிகாஸ் நாங்கள் வந்து இன்னும் பெரிய லெவலில் டெவலப் ஆகி மானிட்டைசேஷன்லலாம் சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சேனல் இல்லை. ஸோ எங்களால் முடிஞ்சது ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்ன இருக்குது, பண்ண முடியும், என்ன கொடுக்கலாம், எங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தேட ஆரம்பித்தோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் யுடமி கோர்சஸ் கொடுக்கலாம் ஃப்ரீயாக அப்படின்னு ஐடியா யோசித்தோம். சரி ஓகே யுடமி கோர்சஸ் கொடுக்கலாம், என்ன பண்ணலாம் போது எங்களோட ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை காண்டாக்ட் பண்ணி யுடமி கோர்சஸ் போட்டிருப்பாங்கல்ல அவங்கக்கிட்ட பேசி அவங்களோட கோர்ஸுக்கான கூப்பன் கோட் கலெக்ட் பண்ணோம். அதாவது அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக அந்த கோர்சஸை படிக்கலாம், எந்த காசுமே பே பண்ணாமல் நீங்கள் ஃப்ரீயாக படிக்கலாம். ஸோ அதை எல்லாமே கலெக்ட் பண்ணோம். உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிக்கிட்டு இருக்க இந்த கோர்சஸ் தான். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்றுன்னு இல்லை, 5 பேர் நாங்கள் இதிலேருந்து செலக்ட் பண்ணுவோம் இந்த கிவ்அவேலேருந்து. ஸோ அந்த 5 பேர் இதில் எந்த கோர்சஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். 5 பேருமே ஒரே கோர்சஸ் எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதே எடுக்கலாம். ஸோ அந்த 5 பேர் எது கேட்குறீங்களோ, பிகாஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எங்களுக்கு கிடைச்ச கோர்சஸ் இது தான். ஸோ இதிலேருந்து நீங்கள் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி நாங்கள் பண்ணிக்குவோம். நீங்கள் உங்களுக்கு இதில் எது தேவையோ அந்த கோர்சஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கலாம். போர்ட்ரேட் மீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்துட்டு ஒரு ஆட் கொடுத்துருந்தோம். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் ஒரு டெவலப்பிங் யூடியூப் சேனலுங்கிறதுனால எங்களை அப்ரிஷியேஷன் பண்ணுற விதமாக எங்களுக்கு வந்துட்டு ஒரு அவங்க பே பண்ணி வாங்கி வச்சுருந்த ஒரு 10 ஆன்டிவைரஸ்க்கான லைசன்ஸ் கீ கொடுத்தாங்க. ஸோ அது நாங்கள் வந்துட்டு சரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அதை கிவ்அவேவாக கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அதையும் சரி ஓகே அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த லிஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஆட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு 10 பேருக்கு இந்த ஆன்டிவைரஸ்க்கான 1 இயர் லைசன்ஸ் கீயை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். சரி எல்லாமே சாஃப்ட்வேராக போகுது, சரி ஓகே வேறு ஏதாச்சும் கொடுக்கலாம் ஹார்ட்வேரில் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு.
நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர்கிட்ட வந்துட்டு பெரிய லேப்டாப்ஸ் ஏதாவது இருக்காமல் இருக்கலாம், இல்லை பழைய லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். அவங்க ரொம்ப ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனைனா அந்த ஒய்ஃபை தான். இப்போ நிறைய பேர் இப்போ கவர்மெண்ட் லேப்டாப்ஸ் வச்சுருக்கலாம், பழைய லேப்டாப்ஸ் வச்சுருக்கலாம், இப்போ வேறு ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துகிட்ருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஒய்ஃபை வந்துட்டு இல்லாத ஒரு லேப்டாப்ஸ் அந்த ஃபீச்சர் இல்லைன்னா அவங்க ரொம்பவே சஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம ஒரு ஒய்ஃபை அடாப்டர் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். ஸோ அப்போ ஒரு ஒய்ஃபை அடாப்டர் வாங்கிடலாம், வாங்கி இவங்களுக்கு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அதையும் ஆட் பண்ணோம் இந்த லிஸ்ட்டில். ஸோ மொத்தமாக 16 ப்ராடக்ட்ஸ், அதாவது 5 கோர்சஸ், அப்புறம் 10 பேருக்கு ஆன்டி வைரஸ், அப்புறம் வந்து ஒருத்தருக்கு ஒய்ஃபை அடாப்டர். இதுதான் நம்ம கிவ் அவேக்கான ப்ரைஸஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம ரேண்டமாக செலக்ட் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். ஓகே, இப்போ இதுதான் நம்ம கிவ் அவே. இது எல்லாத்துக்குமே கொடுக்க வேண்டியதுடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் எங்களால் கொடுக்க முடியாது. பிகாஸ் எல்லா நீங்களே பார்த்துருப்பீங்க, எந்த கிவ் அவேலையும் எல்லாருக்குமே கொடுத்தது கிடையாது. யார் கொடுப்பாங்கன்னா, யார் எங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க, எங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, நம்மளோட இன்ஸ்டா பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி, எல்லா வீடியோஸ்க்கும் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். ஓகே, நான் இதுவரை நான் சேனலை பார்த்ததில்ல, இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரேன், உங்கள் சேனலை சப்போர்ட் பண்ண ஆசைப்பட்றேன், எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் கொடுங்க. ஸோ இப்போ பழைய சப்ஸ்கிரைபர் அப்போ எங்களுக்கு தர மாட்டீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க, எல்லாருக்குமே உண்டு. அதாவது இந்த 1 வீக் டைம் இருக்குது, இந்த டைமுக்குள்ளே நீங்கள் இந்த இதில் பண்ணி கலந்துக்கலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இதுதான், நம்ம எல்லா வீடியோஸையும் பாருங்கள், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் சப்போர்ட் பண்ண முடியுமோ, உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட சஜஷன்ஸ் கொடுங்க, எல்லா இதுக்கு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டா பேஜ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற சப்போர்ட்டர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் ரேண்டமாக நாங்கள் பிக் பண்ணுவோம். நாங்கள் எதுவுமே பிக் பண்ண போகிறது கிடையாது, அதுக்குன்னே தனி சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. நாங்கள் எல்லாமே ஓப்பனாக தான் பண்ணுறோம், எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. பண்ணுற ரிசல்ட்ஸை கூட பார்க்குறதே நாங்கள் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். அதாவது 1 வீக் இன்னையிலேருந்து, அதாவது 1 வீக் லேட்டர் நாங்கள் இதோட ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ அதில் போய் நீங்கள் யார் வின்னர்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம். வின்னர்ஸ்க்கு நாங்கள் மெயில் பண்ணுவோம், அவங்கள்ட்ட திரும்பி ரிப்ளை மெயில் வந்துச்சுன்னா ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா கிவ்வேவையும் கொடுக்க ஆரம்பிச்சுருவோம். சப்போஸ் இல்லைனா நாங்கள் வேறு ஒருத்தரை செலக்ட் பண்ணிடுவோம். என்னடா கிவ்வேவே கொடுத்து எங்களை விலைக்கு வாங்க பார்க்குறியா அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறோம். பிகாஸ் இது என்னென்னா, எங்களை சப்போர்ட் பண்ணுற சப்ஸ்கிரைபருக்கு எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் தான் இந்த கிவ்வே. ஸோ நாங்கள் வந்து உங்கள்கிட்ட ஃபோன் தரோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பைக்கு தரோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்கலை. நீங்கள் தரமோ தரலையோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ அதனால தான் நாங்கள் அந்த மாதிரி லக்ஸுரியான கிஃப்ட்ஸ் கொடுக்காமல் சோர்ஸஸாக கொடுக்குறோம். அதாவது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற, உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணிக்கிற மாதிரி விஷயங்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். ஸோ அதனால தான் இந்த கோர்சஸ் அது எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். பிகாஸ் வீக்லி 3 வீடியோஸ் வரைக்கும் போடலான் இருக்கோம். அதாவது ஒரு வெப்சைட் வீடியோ, ஒரு ஆப் டெவலப்மெண்ட் வீடியோ, அண்ட் ஒரு ஜென்ரல் இன்ஜினியரிங் கான்செப்ட் பற்றி போடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச சஜஷன்ஸை கொடுங்க எங்களுக்கு. ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் எங்களால் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். இன்னுமே அப்கமிங் டேஸில் நிறைய கிவ்அவே கொடுக்கலாம். எங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் நாலேஜ் கெயின் பண்ணுற மாதிரி கிடைக்குதோ எல்லாத்தையுமே உங்களுக்கு தான் கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்துட்டு கிவ்அவே மாதிரி நடத்தி இவங்க சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் நம்ம இன்னும் நிறைய கற்றுக்க போகிறோம், நிறைய வளரப்போகிறோம். எட்டர்னல் இன்ஜினியர்ஸுங்கிறது நாங்கள் இல்லை, நம்ம தான் எட்டர்னல் இன்ஜினியர்ஸ். ஸோ கண்டிப்பாக எங்கள் கூடையே இருங்க, எப்பயுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் 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 பாய்.